பாரி ஊருக்கார சொன்னால இவருக்கு போற
உன் தாலியே இறுக்கி பிடிச்சிக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துறப்பாரு. அடியே, அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடராத்து கிட்ட பாலூத்த போகும்போது நினைச்சேன். இந்த மாதிரி ஏடா உடம்ப எவ்வளவு இருக்கிட்டு வருவாங்க. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு ஆண்டி? ஏதாவது ஆகுறதுக்குள்ள ஏறி போயிரு. ஐயோ, ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஆண்டி, அதாடா டாடா டாடா டாடா, வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலா கத்தோட முழு கொத்தோட கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அடுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே, அவனு கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர் காரி கிட்ட வச்ச கொண்டேட்டு கூலி பண்ற வேண்டிய உங்ககிட்ட எனக்கு நடி பேச்சு வராங்க. ஏ என்ற அழக சுந்தர புருஷா வாயா வழியில விளஞ்ச முட்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வழியில நான் சொல்றது காலையில கேக்குது. நீ பாகிஸ்தான் பாடல நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றிய. யார் யாவா எந்த ஒரு ராணின்னு கேக்குற? குழந்தை பாடுறன் கண்ணு மணி, என் பொண்ணு மணி,
அதையாரா பக்கத்துல புது பையன்? பையன் இல்லதா பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சொல்லியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களா? கதை எழுத போறாளா? கொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு. களிமுத்து பாத்து கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போச்சுட்டு இருக்குங்க. சோத்துக்கிளாடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரம் வீட்டு மட்டும் நெல்லு குத்த போகாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டி கிச்சன் வைங்க, உசர கொடுக்கும். நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பாத்து பழகுங்க. பாக்குறீங்க, வீடெல்லாம் பெருசா இருக்கேனா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்சு காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்லாம் சிலையா வச்சிருக்காரு. கூட்டி விடுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல் அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல் பொட்டி புல்ல. ஐயோ, பொட்டி புல்ல இல்ல, பியூட்டி. பொட்டி அடவோ கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வரணுங்க. இரு இரு, இந்த இது வச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு குடுக்குறீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒத்தர் கொத்த ஒத்தாசு பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடம் வருங்க. சரி சாரி, இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே, இது முறைங்க. வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய் போட்டி புள்ளே, போட்டி புள்ளே, ஆ போட்டி புள்ளே, அதோ பெரியதோ. ஏண்டா திருவாதா இந்த கத்து கத்துற? இத வாரணல்ல, எதுக்கு நான் கூப்பிட்டேன்? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புள்ளே, ஆ பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. இதெல்லாம் பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அருகம் பண்ண பாத்திருக்கேன், அதான பொட்டி புள்ளே. டேய், சோழி குப்புற ஓங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிற? கவுண்டர, பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால், நாய்க்கு நாலு காலு, அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர், மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ, மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொடச்சுடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மலவி, மலர்ந்த மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. ஆளுவாதுர கண்ணு, ஏன் பாருங்க வாங்கண்ணா. நீ சொன்னபடி சரி வந்துருச்சு. தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தால அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப எழுத்து போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறிநாயா? அச்சா கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்கமக்க, அதனால டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் பொட்டதாயே, எட்டி ஓட்டுறியா? எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பிய, ஒரு வாய் சோறுங்க போ சொல்றீங்க? இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள நாய் இங்க இருக்கல வந்த? கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க, இப்படி திரும்பு, இதான் மேற்க,
அப்படி திரும்பு, அதான் தெக்க, அப்படி திரும்பு, அதான் கிழக்கு, அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு பத்து நாளைக்கு சோத்தை போட்டா கால சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஓரமா உட்காந்து ஒரு வாரத்துக்கு சோத்துல ஓடி போறியா? அதுதான் நடக்காதே. நீ மட்டும் உள்ள போ, இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில் ஒரே தட்டுல சோத்த போடுவேன். எங்க போறீங்க? நானா ஒண்ணுதான் என்ன உங்க அப்பனையா கேட்ட? கோயிலுக்கு சாமி கும்பிட. சாமி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேலாம், நாளைக்கு போலாம். ஓ ஹோ ஹோ, எங்க அப்பனுக்கு காது கேட்காது, இனிமே சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்த ஊர் பஸ் வரங்களா? இங்க நின்னாலும் வரும், பத்தாடி தள்ளி நின்னாலும் வரும். போ. என்ன இவ வேற வெறுப்பேத்துறா. என்னங்க அந்த பஸ்க்கு முன்னாடி வேறதா இருக்குங்களா? இருக்குமே, ரெண்டு லைட்டு, ரெண்டு கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு ரெண்டு குச்சி. போவியா? அதை கேக்கலங்க. அந்த ஊர் பஸ்க்கு முன்னாடி வேறதா தெரியாதியா? என்னங்க இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? சரி நைஸ். சிலு சிலுன்னு வீசுற இந்த காத்து, பத்தாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க, ஐ ரியலி லைக் இட். ஏமா இந்த மரத்துல என்ன மஞ்ச பேரா கட்டிருக்கு? அதுவா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ள சாமி மரத்துல தாலியை கட்டினா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்கறது இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஏய் மல்லி எப்படி வந்த? இப்பதான் வீட்டுக்கு போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ எப்படி இருக்க? ஆமா உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறதா குழந்தை சொல்லிச்சு. ஓடி என்ன மல்லி, வண்டி நிறுத்தி எடுத்துக்குள்ள ஓடியான்ட்ட குழந்தை? அட கதை எழுதுறமா, இங்கதான் இருக்கீங்களா? மல்லி நான் சொல்லல, நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்க. வணக்கம். வணக்கம். இதானுங்க வயது வீட்டு பொண்ணு, பேரு மல்லி. நல்ல பொண்ணுங்க. அதானே பார்த்தேன். பாடி வீட்டுக்கு போலாம். நான் மல்லி கூட போறேன், அப்பா கிட்ட சொல்லிடு. சரிடி. உங்களுக்கு மாப்பிள்ள சாமி மரத்தை பத்தி அப்புறமா சொல்றேன். வாடினா முட்டா ஓடே போடுங்க, நான் வரணுங்க. ஓய் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்றேன், தூங்குறீங்க போல் இருக்கு? இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரவாள நினைச்சேன்? டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன்.
ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. ஏ உன்னை எல்லாம் நான் மனசுலவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொல்லிடுவேன். ஒன்றை வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டே, இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கேன், எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க வரக்கலாம் தாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்க ஆடுறது, அவன் ஆடினா தான் என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. போன்ற தம்பி முடிஞ்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்த மாதிரி இருக்கு. அவர் திட்டா மேலடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணி இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு? யாருக்கு வயசாச்சு, செருப்பு கட்டி போடுவேன், பக்கால கல்றா. என்ன நீங்க இது போய் குறைச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது தான் நல்லது, இதுக்காக வெதுக்காக விடுமா கண்ணே, நீ பார்த்து சாமி இருக்க. வேட்டக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். குட் நைட் செல்லு கொப்ப குறைச்சிருவானாக்கு. ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டை கடிச்சிரு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். துரத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிச்சு வச்சு, நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா, துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன், நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. அய்யோ, அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா கால தூக்கிவிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன வண்டி வரது கண்ணு, இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் தான் போயிருப்பேன், நான் பஸ்ல வந்திருக்கேன், இத்தோ நேரத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசாகிற வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நானே கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன், நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம் என்ன, அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன், சரியா? தொப்புல சுத்தி பம்பர். அதிகமா இருக்கு, என்ன செய்வேன்? அவங்க ஆட்டாளுக்கு யாராவது சொல்லி அனுப்புங்களேன்.
பலகாலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், கதை எதிரும் சொல்லிட்டு ஊசி குத்தியா. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து, இவனுக்கு என்ன வியாதினா எனக்கு தெரியும், என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. போ ஐயா, ரொம்ப வருஷமா இந்த கவனம் சம்பவம் விட்டதுனால்தான் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுருவேன் ப்ளீஸ். அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்கய்யா. கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா தூங்க முடியா, நிறுத்து தாத்தா. நல்லா கேளுடா, பெரிய இசை ஞானி நினைப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு இப்படி இம்சப்படுத்துறாரு. என்ன ராகம் என்று பேசிட்டு இவர் தொலைல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்துறோம். அந்த போட்டியில தாத்தா தோத்துட்டார்னா இனிமே வாய் திறந்தே பாடக்கூடாது. என்னக்கா சொல்ற? உங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னா நான் ரெடி. எனக்கு போட்டியா? நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எழுந்து ரெடி. என்னோடு போட்டிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை, எனக்கு எதிர்பார்த்து பாட இங்கு நினைச்சவர் யாரும் இல்லை. பெயரிலே நான் பூரணம், இசையிலே சம்பூரணம், சுரங்களின் நாலாவனம், எனக்கு அது சாதாரணம். இதோ நீ என்னோட சவாலை சவாலி குரலிலே மயங்களும் எதிரிகள் அரங்கணும். என்னோடு ஜெயிச்சவர் யாரும் இல்லை, உன்னோடு போட்டிட்டு ஜெயிச்சவர் நான் இருக்கேன். இப்பவும் பாட்டை பின் பாட்ட மடக்கவும் நான் இருக்கேன். பெயரில நீ பூரணம், இசையில நான் பூரணம், கிழக்குக்கு சங்கீதமா இது என்ன வேணும் இங்கே. தடவின தடவின
கிட்ட சின்ன பாப்பா தப்பி நீ போவதென்னே தந்தி பேசும் தம்புரா அங்கு போச்சு தேவுடா உச்ச ஸ்தாயில் பாடவா மூச்சு நின்னு போகவா நடுக்கவா இருக்குதா குளிர்கவா அடிக்குதா சவாலை சவாலி விடாதே சவாரி இசையிலே நான் போறணும் கழட்டுக்கு சங்கீதமா இது என்ன சாரேரமா இதானே நிதானே துள்ளாதே சதானி குரலிலே ஒதருது சுரியில நழுவது முன்னோடு போட்டியிட்டு கேட்கவும் நான் இருக்கேன் பாருங்க தெருக்கூடிய
ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் லட்சணமா இருக்கும். இல்ல இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பண்ண போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பதிலமா கூட்டி வைங்க. பொட்டி புள்ளு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டானுங்க. ஒன்னோட வயசுதான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்த? இதுக்கு எதுக்கு இந்த புளிப்பால் கேக்குற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடு போன நேரத்துக்குள்ள எடுத்து தரேன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பாரு. உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயிற பார்த்த கண்ணமா இருக்கல தர. அதானே செலதுர பூம்பார பட்ட குட்டிங்க, கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி அசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பஸ்டா புள்ளாதீங்கிறீங்க. கழுதைக்கு வீட்டுல என்னைக்காவது கோழி கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவிகளுக்கு நோயா இருக்கணும், இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு. தரணே சேதுமன் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குருக்களா. ஆ வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளேசமா வாட்டு சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம், பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. பேர் யாரும் இல்ல, எங்க அக்கா பையன்தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? ஒன்ன வேற சும்மா தாழ தாழ தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க, முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணலன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுவேன். சாமி என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருது பத்திரத்துல கையெழுத்து வாங்கி பணத்தை கொடுத்து விடும். சரி தோட. ஏன் குறுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய காலத்து எஸ்எல்சி. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம். நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. பாத்தா பாவமா இருக்கு. இது முக்கால் எடுக்கிற படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளைய வேணும். நீ பாத்துவா மெதுவா. Thank you.
எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க, எல்லாம் கேட்டான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு போக கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். என்ன ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு நம்மட ஊரு இந்த ஊரு அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு ஆத்தா பாரு நல்லா பாரு ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு நம்மட ஊரு இந்த ஊரு அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு ஆத்தா பாரு நல்லா பாரு உன் முகத்தில் முடிச்சாத்தா சூரியனே கிளம்பும் அந்த சூரியனே கிளம்பும் இல்லாட்டி இருட்டுக்குள்ள போத்திக்கிட்டு உறங்கும் போத்திக்கிட்டு உறங்கும் அத்தனை அதிர்ஷ்ட காரினி அதிர்ஷ்ட லட்சுமி பேத்தி பாட்டி பொன்னை இப்படி பெத்ததப்படியாத்தா எங்க பெரியாத்தா இந்த கிழக்கு முகத்து சுருக்கம் எத்தனை ஆத்தா எங்க பெரியாத்தா எங்க பெரியாத்தா உன் முகத்தில் முடிச்சாத்தா கஞ்சி எப்படி கிடைக்கும் கஞ்சி எப்படி கிடைக்கும் நீ குறுக்க வந்தாக்கா நல்லது எப்படி நடக்கும் நல்லது எப்படி நடக்கும் அடடா ஜிங்கு ஜிக்கடி ஜிங்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஐயோ டங்கு டக்கடி டங்கு வாரு போச்சு டங்கு வாரு போச்சு டங்கு வாரு போச்சு ஓடி பாரு ராஸ்கோல் இந்த பக்கம் வா பேசிக்கிறேன் ஆ அவன் ஒரு வினயம் இல்லாத கழுது கண்ணு ஒழிச்சு மறைச்சு பேச தெரியாது வாய திறந்தான்னா சுத்தால அரபி மாதிரி புல 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 புலன்னு கொட்டிடுவான் உட்காரு கண்ணு என் பெரியாதா ஊருக்கா எந்த நேரமும் உழைக்குதே குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா அவனுக்கு சொந்த பந்தா அண்ணன் தம்பி அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணு தான் கண்ணு அதோட பேரே குழந்தைதானா 25 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த கதை கண்ணு ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அளவுறதா ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல ஒரு பரிசல் ஒதுங்கி இருந்தது பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான் குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா கண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு ஆரியாத்தா மாதிரி இருந்தா உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம் அவதான் போனமா வந்திருக்காது 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம் சொல்லிக்க யாரும் வரல நானும் ஒண்ணுகிட்ட பாரு எனக்கு கொல்லி போட இருக்குதுவேன்னு நான் அவனை எடுத்தேன் தாய் அடைச்ச பேர ஊரடைக்கும்னு சொல்லுவாங்க அவனுக்கும் பேர் வைக்க யாராத்தா இருக்கா குழந்தை குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நினைச்சு போச்சு அவனுக்கும் தனியா அவளை வைக்கிறது இல்ல ஹாக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம் வெந்ததை செஞ்சுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான் இந்த ஊருக்குன்னா ஓடா தேயறான் எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா யார் இருக்க போறாங்களோ இட்லி துணி இத விட்ட வேற எதுவும் இல்லையா எதுக்கு குழந்தை இந்த திருப்பு திருப்பி பாக்குற தண்ணி பட்டா சாயம் போவங்களா போகாது ஏன் இதுக்கு நம்ம சாகரத்தை இருக்கணும்ல இட்லி திரும்பது சாயம் போனா இட்லி கரையாடும்ல சரி என்ன வேலை அதை வச்சு செய்ய இடத்த காலி பண்ணு சாயம் போனோம் இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா இருக்கட்டும் இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா நான் வேற கடைக்கு போனோம் 2 இட்லி சுட்ட மாதிரி இருக்கு நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு ஐயோ உங்க பெரியாத்தால வர சொல்ல அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம் முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா வெவஸ்தை கட்டவ ஏனுங்க முகத்துக்கு பூசுற போடிங்களா ஆமாயா வேணா அதுக்கு தானே கேட்டேன் நான் பூசுனா லட்சுமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு ஐயா நீதே ஏற்கனவே சவச்சவன உருச்ச கோழி மாதிரி இருக்கு உனக்கு இருக்கு என்னப்படி அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு வேலை என்னன்னு சொல்லுவீங்களா 10 ரூபா
ஐயோ, ஆனா வேலை சொல்றீங்க, நமக்கு எல்லாம் சரிபட்டு வராதுங்க. பின்னாடி சும்மா விடுறாங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இப்படி? இந்த பொடிக்க அப்படின்னு வந்துச்சு. வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா, கடி தட்டுங்களா? முதல்ல வேலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா, கடி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேண்டாம், 6 ரூபா. என்ன தவிர வரையாம வாங்குவான. வீட்டுக்கு போனா குழந்தை தொல்ல, அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம், அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆள விடுற சாமி. என்னையா அது, கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையன் வாங்க மாட்டேங்கிறான். தவறு பருவ பார்த்தி, அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல, அப்பனா கொஞ்சம் கடைக்காரர் ஓட பஸ் நின்று போற அவருக்கு அவ்வளவு கலப்புனா, ஊருக்கே உழைக்கிற எனக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல ரெண்டு போட்டு படுத்தா சரியா இருக்கும், கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்து சொல்லி அனுப்பு, நான் பொண்ணை பட்டமா கொடுத்து அனுப்புறேன். நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க, நமக்கு இந்த கிராக்கி முருகா. உனக்கு எதுக்காது அவங்க ஏன் திருட்டு தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு, நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையேபட. மாமனாரு பேர மருமக சொல்ல கூடாது, என்னன்னு சொல்லி கூப்பிடுறது. மாமா சாப்பிடுங்க மாமா, நாய் சவகாசம் சீலை கிளிக்கும் சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போதும். அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்பிள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்பிள, மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளதான் விரும்பி சாப்பிடுவாரு. பாருங்க கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு, அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு, மச்சா எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன், இன்னைக்கு மாப்பிள செத்த மகளை பார்த்து குழைக்கிறியா நீ? ஆனா விட்டுருங்க மாப்பிள, மாமனார் தானே. ஆனா சும்மா இருக்க மச்சா, ரெண்டு நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன், கையை கால ஒடிக்க விட மாட்டேன்.
அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே.
நீ போடி. ஏய் ஆல் வெட்டி சாடு புரிஸ். எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது. அது இந்த பக்கம் வந்தானு பாத்தீங்களா? அது எதுக்கு சொல்றே நீ தேடுறீங்க? ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறானு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேயுதோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்க வேணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில் பிடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டரே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டரே. என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சிக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனை, இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாய், இது கழுதி இல்லடா நாய். நான் நாய்கிட்டதான் கேட்டேன். என்னடா இது, அத்தி புத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க? உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உன்ன வெட்டி விறகாக்கிடுவான் தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அத வந்தேன். என்ன செய்வாரு? ஒத்து போன வரவே ஒத்து போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசின காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அத்த நீ ஏன் தழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அத நினைச்சாயா? இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட வாழ்க்க வச்சது? அக்க நீ பெரிய ஆளப்ப. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்த மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது, ஒரு வீடு இங்க இருந்தா பத்து கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊர விடாத, மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு களத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்ட சிங்கெல்லாம் வேதப்பா அறுப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்து பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார் தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வேறு சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாரு கண்ணு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறையும். நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் ஒரக்க பேசிக்கிட்டு இருப்போம். பொருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, எதையோ சொல்ல துடித்தானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடித்தானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடித்தானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் என்னன்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணசாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே ஓம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. இல்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னன்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. Thank you.
கொஞ்சம் நாத்து நான் தட்டு பார்க்கவா, கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா, பாவாடையில் எதுக்கு சதுராட்டம். நீயே தந்தாக்க வேண்டாம் சொல்வேன். தானே பந்து இது ஆடு பந்தாடு அள்ளி கொடு, மெதுவா தந்தி அடித்தானே என்ன தானே, எதையோ சொல்ல துடித்தானே. எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே, மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. டாக்டர் மாவ், டாக்டர் மாவ், என்ன கதவு பூட்டிருக்கு? ஏன் சொல்லமா, டாக்டர் மாவ் பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமானு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கள பார்த்தேன். முதல்ல புடிங்க. உங்க பூ என்ற மாடு மெஞ்சல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிட்டேனுங்க. அதை கட்டதானுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட கட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ, அது பிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு விடுங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசு தான் இருக்கு? ஒன்னா, சரியா பாருங்க. வாங்கும் போது ரெண்டு இருந்துச்சுங்களே. பெரிய தான் நீங்க கோயில் பிறகுதான் சொல்லிச்சா, நான் கோயிலுக்கு போனேனுங்க, அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி புரிஞ்சுங்க, அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா, இந்த ஒத்த கொலுசு நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜோடியோட திரும்பி சும்மா ஜில்ல இருக்குதுங்க. டாக்டர்மா, அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? எதுக்கு? இல்ல, நம்ம மாட்டு கட்டிப்பட்டு ரெண்டு நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா குடி.
குழந்தை கொஞ்சிரு. அந்த சட்டையை கழிச்சிட்டு இத போட்டுக்க. ஐயோ எங்கட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல போட்டுக்க. சரி பிரியமா கொடுக்குறீங்க, இது கொஞ்சம் பிடிங்க. குட்டி பிள்ளைங்களா, இந்த சோக்கு வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தக்க வெத்தலை வாங்கிக்கலாமுங்க, இதுல பொட்டுக்காரமாக்கு முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க, அப்புறம் இதுல உங்க மாத்திரம் வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க, அப்புறம் தூங்கும் போது குளிரிக்காது பாருங்க. வாருங்க. பாரியா கண்டுபிடிச்சேடி கிடைக்கவே இல்ல. என்ன மல்லி, மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு மறைக்கிறேன். சந்தைக்கு தானே போற, போற வேலை என்னையும் டிராப் பண்ணிருக்கியா? போற வேலை நிறைய வேலை இருக்கு. எப்படியும் கடைசியா சந்தைக்கு தானே போற, என்னமோ நீ சம்மந்துட்டு போற மாதிரி இந்த மாடு தானே சுமக்க போது, என்ன சொல்ற? சரியா இருங்க. என்ன இது புடி கஷ்டப்பட்டு இருக்கல, பாத்துட்டு இருக்க, கொஞ்சம் கை கொடுத்த என்னமா. என்ன குழந்தை, இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா, மல்லி கண்டுபிடிச்சிட்டு போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தை இலகாரமா போச்சுங்க. சரி சரி கோச்சுக்காத குழந்தை, களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலாம் விட்டு வேண்டியதானே, நான் வச்சுட்டு வந்தேன் பண்றேன், இன்னைக்கு எனக்கு பாட வராது. இன்னும் நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க, கண்ணுல இருந்து பார்த்து மாடுங்க. என்ற குரல கேட்டா எட்டு கால் பாச்சல பாயும் பாக்குறீங்களா? நீங்க போட்டு பாப்போம். இப்ப எப்படி பாடுற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? வேற வழி என்னங்க பண்றது, வண்டி ஓடணும்னா பாடிதானுங்களானோத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா, இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்க அத சொல்ல சொல்ல பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா.
கட்டின மெட்டிது ஆத்தா, பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. தவள கண்ணிக்குள்ள கொர்ற கத்து போடுது, தவறு சத்தம் அது பார்த்துக்கோ. சக்கர கட்டி குத்துருக்கு சங்கதி எல்லாம் அங்கிருக்கு, மாமர எங்கும் கூடுகளா கூட்டுக்கு கூடு ஜோடிகளா. கும்பார ரோட்டிது குழியும் மேடுமா, சர்க்காரு லேசுல சரியா போடுமா. பம்புக்கு போகிற வீணா வழிய பார்த்துட்டு போட்டாட்டு. பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா, பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்கும், அதை சொல்ல சொல்ல நேசம் போறக்கும். பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா, பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அனாத பயலுக்கெல்லாம் ஆதரவு தர என்னை எல்லாம் அம்பவன்னு விட்டுற. ஒரு கண்ணில வேணா இன்னொரு கண்ணில சொன்னாம்பா. வேண்டாம் மருது, அனாத பயலுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல, அதனாலதான் குழந்தைய கூடவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பண்ண வேண்டியதான். குருகல அப்படி போயிருச்சு, அர்ச்சனை என்ற பேருக்கு பண்ண ஓடுக்கு வரீங்க. ஆசை எடுத்து வை. ஐயோ என்ன நம்பினே அதுக்குள்ள கைகளை போட்டா?
என்ன தம்பி நீ இப்படி சோறுண்டீன்னா உடம்பு ஏனத்துக்கு ஆவறது? இந்தா இந்த ஒரு கம்பு மாறையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சம் சாப்பிட்டார? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோழ் இருக்குதாமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா செல்மொழிக்கா மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கலாம். பிச்சைக்காரனாய நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கு வரமா போறான பக்கா. என்ன மிரட்ட எடுக்கிறதோ பிச்சை இதுல இலக்கான வேறையா? என்ற அன்னைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சேர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்கார நாய நீ ஓடி வச்சிருக்க நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன இதோ வந்துட்டேன்க்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சர்வசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போறேன்னு வந்தேன்க்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டறேன். ஏனுங்கக்கா இன்னைக்கு பக்கத்துல மார்க்கம்பள்ளி காடு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு குழம்பு வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களாக்கா? இல்லக்கா இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொல்ல என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொலை பெருந்தொலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்கிற யக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல அக்கா. சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. கட்டை கிட்டே எடுத்து அடிச்சு போடாதா? ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சம் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிச்சில பார்த்தாது நான்டா. ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க கோப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாய் உட்காந்து என் ஊடு சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழசு எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமை இருந்தா ஆக்கி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான் வாங்க. சரி நான் செத்து போயிடக்கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? ஜெய் மாமா உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. போதுமாயா எதுக்கு நச நசம் எடுத்துக்கிட்டு? இந்தா ரெண்டு பொறி ரெண்டு வாயில் போடு. என்ன தெரியாதா பொறி சொன்னா என்ன விசேஷம்? வெந்த கஞ்சி குடிச்சிட்டு விதி வந்தா சாகலாம்னு கிடக்குற கிளவிக்கு விசேஷம் என்ன விசேஷம்? சந்தைக்கு போனா ஒரு படி வாங்கி ஆறுவேன், ரெண்டு அள்ளி வாயில போட்டுட்டு எடுத்து வச்சேன்னா குழந்தை வந்தா திம்பா. அவன் என்ன இன்னும் காணும் என்ன? என் தம்பி பொண்ணுக்கு எதுவும் நிச்சயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டி போறா, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரியே. பார்த்தா கொஞ்சம் காது குளிர கேட்டுக்கிறேன். வணக்கம் மகா, நல்லா இருக்க மல்லி? என்ன தெரியாதா? யார் வீட்டுல ஏதோ விசேஷம் சொன்னானே குழந்தை, யார் வீட்டுல என்ன விசேஷம் சொன்னானா? மல்லிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளாங்கோயில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க.
பெரிய பொன் பாக்க விஷயத்தை எங்க மின்னடைய சொல்ல முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வண்டி கட்டி வெள்ளம் கோயில் போய் மாப்பிளக்காரங்களை கையோட கூட்டு வந்துருப்பா. ஆமா கீழ்ச்ச போட போய் வேலையை பாரு. வணக்கம் 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 வாங்க. என்ன மணி அழுகுற? நீன கல்யாணம் மட்டும் நீங்க மாப்பிள்ளை வீட்டு போறேன். முதல்ல கண்ணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாக்க போறாங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும் மல்லி. மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சம்மதி மாதிரி ரெண்டு பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானே. பொடி போடுறதா ஊர் எல்லாம் போய் பொடி போடு. இங்க தும்பின சம்பந்த சகுன சரில எந்திரிச்சிருவாங்க. வைத்திரியா நீங்க தட்ட மாத்துங்க. மனசு கவலை சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒன்னு இடக்க ஒண்ணு ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய் வரா போலாம். வெள்ளாங்கோயில்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகன மறுபடியும் மாப்பிள்ள கிடைக்காம போடுவான். சொல்லு ஏன் அப்படி செஞ்ச? நீயே சீல துணிய பத்த வச்சுக்கிட்டா? இதுல ஏதோ வில்லங்க இருக்கு சொல்லு. பிடிக்கல மாப்பிள்ளைய பிடிக்கல. வேற எந்த மாப்பிள்ளைய பிடிக்காது. ஏன் இது பாரு, நான் சொல்றத கேட்டு காத்து மூச்சுனு கட்டாத. நான் குழந்தைய காதலிக்கிறேன். எப்படி மாப்பிள்ளைய ஒரு ஆம்பளை தானே பாக்க போறீங்க? குழந்தை ஆம்பளை, ஒரு சுத்தமான ஆம்பளை. இது நடக்காது. கூட பிறந்த அக்காவையே ஒதுக்கி வச்சுட்டு அவன் முகத்தை கூட பார்க்காம வீடப்பா வாழ்ந்துட்டு இருக்க அவங்க அப்ப. இன்னைக்கு நான் பெற்ற பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வயசத்தை வச்சே கொண்டுடுவாண்டி. சாகுற சந்தோஷமா சாகுறேன். வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு மரமா வாழறது விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுறேன். பைத்திய கடனமா பேசாகிறேன். அந்த நினைப்புல கூட உங்க அப்பா ஒன்னு சாக விட மாட்டான், குழந்தையும் வாழ விட மாட்டான். இது எங்க அத்தை சக்கர தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு. அவ போகும்போது அந்த வீட்டை கொண்டா போக போறா. அதுல இன்னொரு பெரிய தவா, குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்போ. ஏன் குழந்தை இப்படி ஓடி வர? இந்தாங்க இந்த மாதிரி தலையில. இந்த மண் ஆசைப்படு, அந்த மரத்தை ஆசைப்படு, அந்த அழகான மலை ஆசைப்படு, உன்னையே ஆசைப்படு. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு மேல ஆசை இருக்கணும் குழந்தை. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. சொல்லட்டுங்களா? சொல்லு. கம் ஆன். அது உங்களை பத்தி தானுங்க. என்ன பத்தியா? நான் சொல்றேனுங்க, ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேன காத்தான் நினைக்க கூடாதுங்க. முதல்ல என்ன ஆசைன்னு சொல்லு. இல்லைங்க, உங்களுடைய பட்டின துணியை பாத்துட்டேனுங்களா? ஒரு நாளைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு கோடங்கி கொண்டு போட்டு கொண்டை சுத்தியும் பூ வச்சு கால ரெண்டு தந்தையோட எங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி கலகலன்னு சிரிக்கிறத பாக்கணும் ராஜதானுங்க. பாத்தீங்களா என்ன திருவாத்தா நினைச்சீங்களே? வேணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குங்களா? நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை. வானத்தை வில்லா வளைக்கணும், நிலாவ தலைக்கு வச்சு படுக்கணும். நீங்க வேற நடக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுவீங்களா? நடக்கிற மாதிரி
நீ சொல்ற அதே கண்டாங்க சேலையை கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கறி வரும். எதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போகணும்னு ஒரு சின்ன ஆசை. அட போக டாக்டர்மா, விட்டா வானத்து வளைக்கிறேன்றீங்க இல்ல மழையில நினைறேன்றீங்க, குளிர்டுக்குமா கோ இதுக்கு தானா போட பேசிட்டு இருந்தா விடுங்க, நான் மார்பு நேரத்துல தூக்கிட்டு போனோம், நான் வாங்குங்க அட போங்கம்மா. ஐயோ ஆத்தங்கர வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஏய் ஏனால கையில தொட்டில் கட்டி இருக்க, மத்து மேல ஏறும்போது கீழே வந்துட்டானுங்க, டாக்டர்மா வீட்டுக்கு போனா கட்டுப்பட்டு விட்டாங்க. சரி சரி போ. என்ன மருது, இப்பெல்லாம் வைத்தியம் கிட்ட எவனும் போறதுல போல இருக்கு. கண்ணு குளிர்ச்சியா டாக்டர்மா, கைய தொட்டு ஊசி போடும் போது வைத்தியம் கிட்ட போய் எவன் வேப்பல் அடி வாங்குவான். டாக்டர்மா கிட்ட போலாமா? இதுக்கெல்லாம் இருக்கிற அவகிட்ட போய்கிட்ட எடுத்து விடுறா. ஆ வலிக்குதுரா. இல்ல துற, கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சையா தான் பாரு, வலி தெரியாம எடுத்து விடுறேன் அப்படிங்கிற. டேய் குருக்கள் பொண்ணு குளிக்கிறத பார்த்தா குழு குழுன்னு வழியே தெரியலடா. ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா புடச்சிங்க பூந்து விளையாடுறாங்க பாரு. டோய் சரி, நீ எல்லையில யாரையும் நான் உள்ளார போயிட்டு வரேன். போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் நில்லடி. என்ன பாக்குற காலை கழுவுலான்னு வந்தேன். ஏன காலை கழுவு வந்துட்டு சட்டையை கழுவுனு பாக்குறியா? இல்லன்னு பஸ் தண்ணி பார்த்தவன எனக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நானைந்து நெஞ்சம் பொம்பளையும் குளிக்கிறோம், நம்ம அந்த பக்கம் போலவாங்க. டேய் கிருஷ்ண பரமாத்மா பொம்பளை மானங்காக்க வந்துட்டான்டா. அவனுக்கு அப்பம் பேருதாண்டா தெரியாது, ஆனா உனக்கு அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது, அன்னக்காவடி அநாதப்பைய நீ அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது, அன்னக்காவடி அநாத பையன் நீ எம்எல்ஏ கை வைக்கிற. எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். பூமி தாண்டா நம்ம தாயி, வீதி தாண்டா நம்ம வீடு, இது போதும் போதும் கண்ணே நீ தூங்கு. எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் இருப்பேன். உனக்கென்ன வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். பாவம் இந்த பச்சை மண்ணு என்ன தப்பு செஞ்சது, தொட்டில் போட்டு ஆட்டும் கையே விட்டு விட்டு போவதா, தொண்ட கட்டான குஞ்சு கத்தி கத்தி சாவதா. அடி அம்மா, அடி அம்மா, நீ பேசும் தெய்வமா,
தெய்வம் செய்யுமா? இது நியாயம் தானா? நீயே சொல்லம்மா. எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் என்ன பெத்து போட்டு எங்க ஆத்தா செத்து போன நான் எனக்கு பண்ண முடியும்? சும்மா அண்ணாதான் சொல்லிட்டு. சரி சரி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னது இல்ல சாப்பிடு. நிஜம்மா கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு.
நாய பாத்துக்காம போட்ட கழுத அவசவர் உனக்கு. யோ என்ன ஆயிருது உனக்கு? நாய் மாதிரி கொலைக்கிறேன். ஏண்டி நான் பேசுறது நாய் கொலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாயங்கிறாளே? அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற தூங்கும் போது விஸ்கு விஸ்குறது தவிர்த்து வளர்ந்து போறீங்க. ஐயோ ஐயோ இந்த ஏழு வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுதே. வீடு வரை மச்சா, வீதி வரை அக்கா, காடு வரை பதர், கடைசி வரை யாரு? ஏண்டா மாப்பிள வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பல பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குற பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன். கொப்பலா வேங்கடா. என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனிதன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி வா நாய. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயிப்பிலி பணவெல்லாம். என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல, கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தங்க. இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு போவணும், ஒத்திக்கிட்டேன் கொஞ்சம். வண்டி கொஞ்சம் வரத்துல ஓட்டலாம்ல, மனசும் படுத்து வழி இல்லாம இப்படி மெதுவா ஓட்டுறீங்க. ஏண்டா மாட்டு மடியில மோட்டரா வச்சிருக்குது, முருகனா போறதுக்கு மூலமா தான் போ. சேஃப்டி விட, இந்த லொல்லுக்கு தீப்பட்டி ஒண்ணு தான் குறைச்சல. வண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு. இது பெரிய மாறுதி கார்ல போறா வேணா. ஓ ஓ சிகரெட்டுக்கு நெருப்பு வேணும்னு வந்தீங்கன்னு அந்த நேரம் பார்த்து நீ போராண்டு படுத்தியா? என் உடம்ப குப்புன்னு பாத்துக்கிச்சு. அது என்ன கதவை கூட தாப்பா போடாம தூங்குற, அப்படி என்ன ஆசைது? எங்க உங்க அப்ப பக்கத்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. விக்கிரக மாதிரி ஒண்ண வீட்டுக்குள்ள வச்சு போட்டு வெத்து கோயில உங்க அப்ப மணியாடு போயிட்டானாக்கா? சரி நீங்க குடுக்கிற மாத்திரை தின்னாலும் வெடிச்சது போய் இந்த மனுஷன் அந்த கருமத்தை குடிச்சிருந்தாங்க வருவான். மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல, முதல்ல குடிக்கிறத நிறுத்துங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கதவை தாப்பா போட்டுக்க, காலம் கெட்டு கிடக்குது. இன்னைக்கு கணமா வீடு கேங்க. குருக்கள் வீட்டுல இல்லாத நேரத்துல செல்லப்புறம் வந்துட்டு போறாரு. வாங்க பாப்போம். வாங்க காயத்ரி. காயத்ரி கனவை தர. காயத்ரி 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 கொடுக்க மாட்டேங்குது. என்னமா அந்த பொண்ணு தூக்கி சொல்ல போகுது? கனவை சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு ஒரு மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காரு, முதல்ல எஞ்சி நின்று பேச சொல்லுங்க. சும்மா காலு காலன்னு கத்தாதீங்க. நீங்க சொல்றதுக்காக இப்ப செல்லதுரை எழுந்து நிக்கல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இடுப்பு வலி கண்டிருக்கோம், அப்படித்தானே செல்லதுரை? செல்லதுரை குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் அம்மா பிராது கொடுத்துருக்காங்க. நீ என்ன சொல்ற? யாரு இந்த டாக்டரா? உள்ளூர் நான் யார் பார்த்தா? நான் பார்த்தேன்.
டாக்டர் கூட நானும் தான் இருந்தேன். என்னையா சாட்சி இது? அசலூர்காரச்சியும் அனாத கழுதையும். உள்ளூர்கார ஒருத்தனை சொல்ல சொல்லு. சொன்னங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். அது வந்துங்க, நேத்துக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க. என்ற பொண்டாட்டிய விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டியார சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளியே போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க. அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளியே போறதை என் கண்ணால பார்த்தனுங்க. ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்கு மாட்டிக்க போச்சுங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோமுங்க. என்னம்மா விவரம்னு கேட்டா, செல்லத்துறை என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க. இது போதுமா? இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்த்து கொடு. இல்ல கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டியிருக்கும். செல்லதுறை பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராத்துல நிறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு மீடியம் கழியும் தான். கள்ள தொடர் சந்தேகப்பட்டு இதே பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி நான் விலக்கி வைக்கிறேன். எதிர்பாராது தர்றது வீட்டுல போய் சௌகரியமா உட்கார்ந்துட்டு ஒட்டக்கோழி கூவி பொழுதுன்னு விடியாதாத்தா. என்ன பால்காரர், பொட்ட நாய் போட்டு போறீங்க அண்ணா? அது நாய்ங்களா? நல்ல வேலை புசிப்புட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்னா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போடுறது. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எனக்கு டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசைக்கு சேல ஒண்ணும் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருனா? ஏய், கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா என் மச்சான் எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருத? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடிய சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. புதுகாடா இது, கரும் பாறை மாதிரி. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சா உங்க மச்சம் மரியாதை பேசுங்க.
இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாய கொப்புற பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசு. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஒழிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான், இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கினு சொன்னாங்களா, அவன் வாங்கி வந்திருக்கான், நீ இப்படிதானே போற, அப்படியே ஒரு டாக்டர் அம்மா கிட்ட குடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்புல போடுங்க. டேய் குடுற, அட பாத்து பத்தமா போயிட. டேய் நீ என்னடா தும்புற, பணியில படுத்தனுங்களா, சளி ஏறி போச்சுங்க. குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டு இருக்கா, சளி மருந்து எடுத்து குடிக்கிட்டான். ஐயோ வேணாங்க, உங்க மருந்துக்கு போய் நாப்பங்கு வந்துட்டு நான் டாக்டர் மக்கிட்டே வாங்கிக்கிறேனுங்க. பரவாயில்ல குழந்த, குடி குழந்த, குடி சும்மா. சரி பிரியமா குடுக்குறீங்க, குடியே. கொவட்டுற மாதிரி இருக்குங்க. இருமல் மருந்து இனிக்க வேடா செய்யும், கண்ணை மூடிக்கிட்டு கடை கடன்னு குடி. கண்ணு மூடி குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட. ஓராயிரம் பார்வையில் ஈராயிரம் பார்வையில் அஞ்சு பட்டு பிள்ள என்ன பாக்குற, ஊருக்கெல்லாம் பாடுற உனக்கு பாடலனா, உனக்கும் பாடுற. டாக்டர்மா நம்ம பொட்டி புள்ளு பாருங்க, வித்த எல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்குதுங்க. யார் கொடுத்தது? நம்ம ராசனம் கொடுத்தாரு. நீங்க கூட கேட்டீங்களாவே, உங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்தாருங்க. நீ குடிச்சது மருந்து இல்ல சாராயம், உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. போறேன் போறேன், எனக்கு யாரு இருக்காங்க நல்லது கிடையாது சொல்ல, எல்லாரும் ஏமாத்துறாங்க டாக்டர்மா, ஏமாத்துறாங்க. ஊர்ல ஒருத்தம் பாக்கிலாம போய் சொல்லுடா, அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சுதான் இருக்குது. டாக்டர் பாப்பா, டாக்டர் பாப்போ, என்ன பாக்குற, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போடமாக்கும். சொல்லுதுற வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இந்தம்மா குழந்தை உள்ள இருக்கானா? ஆமா. முதல்ல அவனை வெளிவர சொல்லு. வெளிய வர்ற நிலைமையில இப்ப குழந்தை இல்ல. அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் வேணா என்ற வேட்டி தரேன், கட்டிட்டு வர சொல்லு. சும்மா கத்தாதான் பண்ணிய, அன்னைக்கு என்னடா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு உன் கூட்ட ஊரே பாத்துருச்சு, இன்னும் நீ உத்தமிங்கிற. வைத்தரையா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. யாரும் என்ன பிடிக்காதவங்க, பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக
ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு ஒன்றரை வீட்டுக்கு எப்படி வந்தா? ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவிந்தி கோவிந்தின்னு. ஐயா நீங்க சொல்லுங்க. சரி என்ன விடுங்க, குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், தப்பு வேற எங்கயோ நடந்திருக்கு. இந்த அப்பாரா கூட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும், தப்பு வேற எங்கயோ நடந்ததாம்ல. இந்த பாருகண்ண மத்த ஊரு மாதிரி இல்ல, பூம்பாரக்காரனுங்க பிறந்த உன்னைய காது குத்திக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவன் இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளைங்க இந்த வழியா போறவங்க பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க. இந்தாமா இந்த பூம்பாறைய நம்பி வந்தவங்களை போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்ல. ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு. ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாச செஞ்ச, வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு. இந்த சிறுக்கி ஊரை விட்டு போற வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனை கொண்டு ஊர் எல்லையில போட்டுவாங்க, போங்க. தெரிஞ்சாங்க ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா கால வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க கால வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க பிளீஸ். எனக்காக வாதாடவோ, நான் உத்தமி நிரூபிக்கவோ நான் இங்க வரல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன். என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்த தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும். மல்லி குழந்தை மேல உசிரியை வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க. பெத்தவண்ணா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன். அரளி விதை அரைச்சு குடிச்சு போடுச்சுங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குதுங்க. என்னடா சொல்ற, ஆஸ்பத்திரி போனோம் வண்டி புட்டிக்கிட்டு போனோம்ங்க. பெரியாத்தா விட்டுக்கிட்ட வரும் வண்டி குடசாஞ்சு போச்சுங்க. இப்ப மல்லிய பெரியாத்த வீட்டுலதான் படுக்க வச்சிருக்கீங்க. உங்க கையோட கூட்ட சொன்னாங்க. கண்ணு பாரு கண்ணு, இந்த பெரிய தலை ஏமாற்பட்டு போயிடாது கண்ணு. கண்ணு இத முதல்ல வெளியில போடுங்க. மாமல்லி ஏன் தெரியாதா, தம்பி வெளியே நிக்கிறாரு, உள்ள வான் கூப்பிட்டா குறைஞ்ச போயிடுவீங்க. முதல்ல உள்ள கூப்பிடுங்க. கெடுக்கிறதுக்காக இங்க வரல. நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்தினதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம். ஒண்ணு நீ பொழைச்சது, இன்னொன்னு குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு. இனிமே நான் சந்தோஷமா போவேன். இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கலங்கப்பட்டு போறீங்க. வாழ்ந்த கூப்பிடுறீங்க. இந்த பெரிய அத்தா கிட்ட இந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. சொல்லாத்தா யாருமே சொல்ற. என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக எனக்காக மட்டும் அம்மாவா அப்பாவா தம்பியா
தங்கச்சியா ஒருத்தர் யாராவது ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கினேன். அதுக்காக நான் அது என்ன மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெரியத்த மாதிரியே என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா, வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா, மல்லி மாதிரி ஒரு தங்கச்சி, அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா. சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம். என்னப்பா ரெடியா? நான் எப்போ ரெடி. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல. பொம்பளைங்களே இப்படிதாப்பா சிவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே. ஆமா இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள்ள? சத்தம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கொஞ்சம் காதல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. இல்ல மாப்பிள்ள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றேனா? அப்பா உங்களுக்கு எனக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அவளுக்குள்ள புடிச்சிருக்கணும். இப்படி புடவையில உன பார்க்கும் போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. ஏமா அக்காவுக்கு மாப்பிள்ள பார்க்கதான் போறோம் விஷயத்த ஏன் கிட்ட முதலே சொல்லல? அம்மா என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா, போய் பார்ப்போம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிக்கல. என்னது மணி ஆகுது அப்பா? அக்கா அழுறா. இது பாருமா, என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷ வீட்டுக்கு போய் தான் தீரணும். உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னம்மா என்னாச்சு? ஏறே மஞ்சு நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒண்ணு சொல்லலைங்க, அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா. கல்யாணமா? யாரு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அட பைத்தியக்காரா, எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாருமா உன கல்யாணம் என்ன நடந்து முடிஞ்சிடல, அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான். உன்னை தெரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். ஓகே படினா படிக்க மாட்டான், எங்கேயாவது கிளம்புறதுனா முதல் ஆளா இருப்பான். நீ உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. முன்னாடி காப்பாத்த முடியல. இது எங்க பெரியப்பா சொத்து எல்லாம் எனக்கு தான். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கோர்ட்டு கேஸ் போக முடியும். இதுவே வாரிசு இல்ல சொத்து, அப்புறம் கோர்ட்டு கேஸ். எங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு பத்து கூட நாங்க பாட்டு ஒதுங்கிக்கிறோம். அப்புறம் எதுக்கியா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து சொத்தை பிரிச்சுக்கோங்க. நீங்க இறந்துட்டதா? ஏன் அவங்க கிட்ட பொய் சொல்ல சொன்னீங்க எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையா தான் பாக்குறாங்க. உங்களை மனுஷ பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம். எத்தனை நாளைக்கு டாக்டர்? எத்தனை நாளைக்கு? ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிகளுக்கு சொல்லிருப்பேன். பிளீஸ் எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அது தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல
மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட்டா இருக்கு. அதை ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போகும், இல்லைன்னா மென்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும். இல்ல இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளைய தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடி துடிச்சு பா. இல்ல டாக்டர். நானு எஸ் டாக்டர் எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்க அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் போகணும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும், நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். Ah!
அதே கண்டாமி சேலையை கட்டிக்கிட்டு இதே சம்மாங்கரையோரம் எதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு
கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அவ்வளவுதான். இருக்கிறவோர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயம் அம்மா? இதுவரை காணாத தாயன்பும் போனது, இது என்ன நியாயம் அம்மா? பேதை பிள்ளை எங்கு போகும், யாரும் இல்லை என்னாகும்? இது ஏனோ ஏனோ அம்மா அம்மா. இருக்கிறவோர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயம் அம்மா?